கடந்த 23ஆம் தேதி அன்று அதிகாலை 4:30 அளவில் கோவை மாநகரம் கோட்டைமேடு பகுதியில் நடந்த கார் வெடிப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கோவையில் தொடர்ந்து கடந்த 5 தினங்களாக பெரிய பதட்டம் நிலவுகிறது. கோவை மாநகரத்தில் 1998ஆம் ஆண்டு தொடர் வெடிகுண்டு விபத்தின் காரணமாக எண்ணற்றோர் உயிரிழந்தார்கள், பலர் நிரந்தரமாக ஊனமடையக்கூடிய வகையிலே காயமுற்றார்கள், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் சேதமாகின, ஏறக்குறைய 15 ஆண்டுகள் அதைத் தொடர்ந்து கோவை மாநகரில் தொழில் முடக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக இதுபோன்ற சம்பவங்கள் மிக குறைந்து ஓரளவுக்கு அமைதி திரும்பிய இந்த நிலையில் கோவை மாநகர மக்களை அதிர்ச்சியடையக்கூடிய வகையில் தீபாவளி தினத்தன்று நடந்த இந்த வெடிகுண்டு விபத்து மிகுந்த அதிர்ச்சி அளிப்பது மட்டுமல்ல, இது தமிழக மக்களும் தமிழக அரசும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி நடந்த உடனேயே காவல்துறை அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் அந்த நிகழ்ச்சியை இல்லை பங்கு பெற்ற அந்த நிகழ்ச்சியிலே ஈடுபட்ட அந்த குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட ஜமேசா முபின் என்பவரை அடையாளம் கண்டு அவர்கள் வெளியுறவுத்துக்கு அறிவித்திருக்கிறார். இருந்தாலும் கூட இதில் இன்னும் பல மர்மங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன. ஒன்று, நிச்சயமாக இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு நிகழ்ச்சியில் தனி ஒரு நபர் ஈடுபட்டிருக்க முடியாது. ஒரு குழு இருக்கலாம், அதேபோல கோவையிலோ தமிழகத்தினுடைய பிற பகுதியிலோ நாட்டினுடைய பிற பகுதியிலோ ஈடுபட்டிருக்க முடியாது. ஒரு குழு இருக்கலாம், அதேபோல கோவையிலோ தமிழகத்தினுடைய பிற பகுதியிலோ நாட்டினுடைய பிற பகுதியிலோ இதேபோன்று பல இடங்களில் வெடிப்பதற்குண்டான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கலாம். இந்த கோவையில் ஏற்பட்ட வெடிவிபத்தை பொறுத்த மட்டிலும் இது திட்டமிட்டதற்கு முன்பாகவே வெடித்துவிட்ட காரணத்தினாலே எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை. அதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குமேயானால் நிச்சயமாக இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கும். இப்பொழுது நம்முடைய கவலையெல்லாம் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் கோவையில் நடைபெறாத வண்ணம், தமிழகத்தினுடைய எந்த நகரத்திலேயும் நடைபெறாத வண்ணம் தமிழக காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான வேண்டுகோள். மிக முக்கியமாக ஏன் தொடர்ந்து கோவை மாநகரம் தீவிரவாதிகளுடைய புகலிடமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழகத்தில் சென்னை மாநகரம் வளர்வதற்கு முன்பாக, பிற நகரங்கள் வளர்ச்சி அடைவதற்கு முன்பாக மகாராஷ்டிர மாநிலம் மும்பைக்கு அடுத்தபடியாக தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு கோவை மாநகரம் தொழிலில் வணிகத்தில் குறிப்பாக நூற்பாலைகளில் கோவையோடு இருக்கக்கூடிய திருப்பூர் போன்ற பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய தேசிய அளவில் பிரபல்யமான பகுதி. எனவே கோவையை மையமாக வைத்து தொடர்ந்து இதுபோன்ற வெடி விபத்துக்கள் வெடிகுண்டுகள் நிகழ்ச்சிகள் அதாவது இதுபோன்ற ஒரு ஆபத்தான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு காரணம் இது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரத்தையே முடக்கி போடுவதற்கு உண்டான சதி செயலா என்ற கோணத்தில் நிச்சயமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். இன்னொரு முறை இதுபோன்ற ஒரு நிகழ்வுகள் நடந்தால் நிச்சயமாக கோவை வாழ்வதற்கு உண்டான இடமாகவே இருக்காது, தொழில் செய்வதற்கு உண்டான இடமாகவே இருக்காது. எனவே தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டிலும் இப்படி இந்த வழக்கை என்ஐஏ இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அது ஏன் அவர்கள் கேட்பதற்கு முன்பாக ஒப்படைத்தார்கள் என்று தெரியவில்லை.
எனினும் கூட இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரை என்ஐஏ கொடுத்தாலும் கூட தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலையும், அது கிராமமோ பேராட்சியோ நகராட்சியோ மாநகராட்சியோ தமிழகத்தினுடைய எந்த நகரத்திலேயும் இனிமேல் இதுபோன்ற தீவிரவாதிகளுடைய இலக்குக்கு எந்த பகுதியும் இலக்காகாத வகையில் தமிழ்நாடு காவல்துறை செயல்பட வேண்டும் என்பதே இந்த நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோளாகும். இந்த நிகழ்ச்சி நடைபெற்று 5 நாள் ஆகிவிட்டது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சம்பவத்தை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்து நீலிக்கணியில்